ஹே இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட பார்க்கலாமா இன்னைக்கு எபிசோட் சுவாரஸ்யமா இருக்கும் எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோ டஸ்டானிலிருந்து கூடவே கூட்டிட்டு தான் வந்திருக்கான் என்னமோ பொண்டாட்டி மாதிரி ஒவ்வொரு சீனெல்லாம் போட்டுட்டு கிடக்கும் ஹீரோ அங்க அவங்க அத்தையை பாக்க உள்ள போயிடுவா தம்பி ஜூ நான் மாட்டின உள்ள போயிட்டு வெளில நான் செத்த கண்டிப்பா செம்மையா காண்டா போறான்னு சொல்லிட்டு இருப்பான் கிட்ட பார்த்தா உள்ள போயிட்டு பார்த்த உடனே உண்மையாவே அவன் ரொம்ப காண்டாவான் இங்க எதுக்குடி வந்த எங்க அத்தை எங்க போய் சொல்லி ஏமாத்துக்காக வந்துட்டியா அப்படின்னு ஹீரோயின அங்க வந்து கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போவான் அந்த

தெரியாம பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேசிட்டு அங்க இருந்து போவாரு பார்த்தா இதெல்லாம் அவரோட தம்பி கேட்டுறான் அவன் போயிட்டு அவங்க அண்ணன் கிட்ட அண்ணா உன் இந்த நிலைமை காக்குனவங்களை நான் சும்மாவே விடமாட்டானா கண்டிப்பா அவங்க எல்லாரையும் நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணனுக்கு வாக்குறுதி கொடுக்குறான் இங்கமே மிச்சு என்ன பேசிருப்பாங்களோ அவன் நம்புவானோ நம்ப மாட்டானோ என்ன பண்றது என்ன பண்றதுன்னு குழம்பிட்டு இருப்பா ஹீரோ வந்தோடனே ஆமா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறான் அப்பதான் ஹீரோயின் என்ன சொன்னா அப்படிங்கறது ஹீரோ யோசிச்சு பாக்குறான் எல்லா உண்மையும் ஹீரோயின் சொல்றா இதெல்லாம் தான் நடந்துச்சு இந்த போட்டோவை பார்த்த அப்புறமா தான் நீ தான் எனக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்ட்டு ஹீரோ ஒரு நிமிஷம் இவ்வளவு நம்மளான்னு யோசிச்சுட்டு அதுக்கு

கோவம் வந்துருது இங்க பாரு சொல்ல வேண்டிய உண்மை எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேல நீ என்ன நம்பறதும் நம்பாததும் உன்னோட விருப்பம் நீ நம்பனாலும் சரி நம்பளனாலும் சரி நான் உன்னை மன்னிக்கிறதாமோ இல்ல மறுபடியும் ஏத்துக்கிறதாமோ இல்ல அதனால நான் கிளம்புறேன் இங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா எங்க ஹீரோ அதை நினைச்சு ஃபீல் பண்ணி குடிச்சுட்டு இருப்பான் அவனுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல ஹீரோயின் கிட்ட நிறைய தடவை கேட்டிருப்பான் அந்த மெக்கு உனக்கு எதனா ரிலேஷன்ஷிப் இருக்கா அவனுக்கு மேல எதனா ஃபீலிங்ஸ் இருக்கான்னு பட் ஹீரோயின் அடிச்சு சொன்ன ஒரே விஷயம் இல்ல நாங்க சின்ன வயசுல இருந்து அண்ணன் தங்கச்சியா மட்டும் தான் பழகிட்டு இருக்கோம் வேற எதுவுமே கிடையாது எந்த ஒரு ஆங்கிலுமே அவன் என்ன அப்படி பார்த்ததில்ல அப்படின்னு அப்படின்னு சொல்லிருப்பா அதை இப்ப ஹீரோ சொல்றான் அப்ப எதுக்கு அவனுக்கு இவ மேல இவ்வளவு கோபம் இந்த மாதிரி எல்லாம் அவளோட வாழ்க்கையில செய்யணும்னு அவனுக்கு ஏன் தோணுச்சு அப்படின்னு சொல்லி மேய்கிட்டு கேக்குவே இவ தானே ரொம்ப உண்மையா சொல்லிடுவா அது ஏன்னா இருக்கும்னா கண்டிப்பா என்னதான் அண்ணனா இருந்தாலும் இன்னொரு ஆம்பளையே இவ ஓயாம ஏமாத்திட்டு இருக்காள் அது அவனுக்கு பிடிக்காமலா இருந்திருக்கும் அதுக்காக தான் வேணும்ட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி விட்டுருப்பான் அவன் ரொம்ப நல்லவனா இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லுவா இவ ஹீரோ மேபி இருக்கலாம் ஆனா மறுபடியும் இந்த பொம்பளையை தேடி நான் போவே கூடாது அவளை நான் கம்ப்ளீட்டா மறக்கணும் அப்படின்னு சொல்லவே இவ அவனுக்கு நிறைய ஊத்தி ஊத்தி கொடுத்துட்டு இருக்கா ஹீரோன்னு இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு கண்டிப்பா இதுக்கெல்லாம் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நீங்க ரொம்பவும் கவலைப்படுவீங்க அந்த நாள் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா இந்த ஆன்டி அதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த பொண்ணு இப்படி இருக்கே அவளை அவ தான் ப்ரூவ் பண்ணி ஆகணும் வேற வழி கிடையாது அவ தப்பு பண்ணான்ட்டு எனக்கு கன்ஃபார்மா சொல்ல முடியல ஆனா சிச்சான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு ஃபோர்ஸ் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணது ரெண்டு பேர் பண்ண தப்புக்கு அவங்களே தான் முடிவு தேடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கமே இன்னும் ஹீரோக்கு ஊத்தி கொடுத்துட்டே இருக்கா ஹீரோ இல்ல இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு சொல்லவே அவனை கூட்டிட்டு போய் படுக்க வச்சிருக்கா டிஷ்யூ எடுத்துட்டு வந்து அவனுக்கு வைப் பண்ணி விட்டுட்டு இருக்கா அவன் இவ்வளவு என்னால ஏன் மறக்க முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் அவளை அதிகமாக லவ் பண்ணிட்டே என்னால் மறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான் அதான் உனக்கு நான் இருக்கேன்ல நான் அவளை மறக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு கிஸ் கொடுப்பா ஹீரோ சுதாரிச்சு கனை தருந்தேன் ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு தள்ளி விட்டுருவான் நான் உன்னை கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம இந்த மாதிரிலாம் இருந்தால்தான் அதுக்கப்புறமா நீ ஜானை கம்ப்ளீட்டாக மறக்க முடியும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கிஸ் கொடுக்கறவே ஹீரோ தள்ளி விட்டு எனக்கு இதெல்லாம் வேணாமே நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அங்க வந்து கிளம்ப பார்ப்பான் உடனே அவனை பிடிச்சி நிப்பாட்டி நான் உன்னை லவ் பண்ற சிச்சான் அளவுக்கு அதிகமா லவ் பண்றேன் அந்த ஜானோட இடத்துல நான் நான் வரணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னோட ஹீரோ இங்க பாருமே நீ யாரோட இடத்துக்கும் ரீப்ளேஸ்மெண்டா வரவே முடியாது என்னால அவளோட இடத்த யாருக்கும் கொடுக்க முடியாதுன்னு சொன்னோட பரவாயில்ல நான் அதுக்காக வெயிட் பண்றேன் அவ அந்த இடத்துல இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல எனக்கு உன்னோட லவ் மட்டும் தான் வேணும்னு சொல்லவே ஹீரோ மே தயவு செஞ்சு நம்மளோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ப கெடுத்துக்காது ஏன்னா எனக்கு உங்ககிட்ட எந்த ரொமான்டிக் ஃபீலிங்ஸும் வரல ஈவன் நீ ஒரு பொண்ணாவே இருந்தாலுமே சரின்னு சொன்னோட அவ நீ என்ன சொன்ன அப்போ உனக்கு ஆல்ரெடி இது தெரியுமா அப்படின்னு கேப்பா ஹீரோ ஆமா எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதுக்கு எப்ப தெரியும்னு இருந்து ஹீரோ நம்ம பழகி கொஞ்ச நாள்லயே எனக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அப்ப அதனாலதான் நீ என்ன வேணான்னு சொல்றியா அப்ப நீ என்ன பார்க்கும் போதெல்லாம் எவ்வளவு அறுவருப்பா ஃபீல் பண்ணிருப்ப எனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்தி கத்தி பேய் மாதிரி அழுதுட்டு கிடப்பா ஹீரோ மே மே ஒரு நிமிஷம் கண்ட்ரோலுக்கு வா மே நான் உன்னொரு பொண்ணாதான் பாக்குறேன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தணும்னு அப்ப நீ என்ன ஒரு பொண்ணா பாக்குறியா சிச்சான்னு கேப்பா ஆமா கண்டிப்பா நான் ஒரு பொண்ணா மட்டும் தான் பாக்குறேன் நீ என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்டு அதை நான் கெடுத்துக்க விருப்பப்படல லவ்வுக்கு ஆண் பொண்ணுங்கிறதெல்லாம் வேறுபாடெல்லாம் கிடையாது லவ்ங்கிறது ஜஸ்ட் ஒருத்தங்க மேல நம்ம வைக்கிற பாசம் அன்பு இதெல்லாம் தான் அதை நம்ம இவங்க தான் வரணும் அவங்க தான் வரணும்னு நம்ம பிரிக்க முடியாதுமே நீ என் கூட இருக்கும்போது உண்மையா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் என் லைஃப்ல கிடைச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பிமே அப்படின்னு சொல்லி அவளை கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்திட்டு இருக்கான் இந்த பிச்சு அந்த ஐடியா கொடுத்தால தலைவருக்கு அந்த ஐடியாவே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோட கம்பெனியோட நேமையே ஸ்பாயில் பண்றதுக்காக ஹீரோயின் அவங்க அத்தை வீட்டுக்கு மொத்த மூட்டை முடிச்சு கட்டிட்டு கிளம்பி போற அவங்க அத்தை என்னமா நீ மட்டும் வந்திருக்க எங்க சிச்சான காணும் எதுக்கு இவ்வளவு லக்கேஜ்

செட் பண்ணி வச்சிருக்கேன் ஆள் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க ஒய்ஃபை கொள்றதுக்கும் நான் ஆளை செட் பண்ணிட்டேமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட பேசி சந்தோஷப்பட்டு இருக்கான் இங்க இந்த ஊர் தலைவர் தனியா போயிட்டு இருப்பாரு பாத்தா மீன் கை ஒரு கொள்றதுக்காக வந்துட்டான் கரெக்டான சமயத்துல தம்பியும் பேங்கும் அந்த இடத்துக்கு வரவே அவரை காப்பாத்தி விட்டுறாங்க மிங்கு ஏய் இவரு கடை பறிஞ்சு பேச வர உன்னை ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பார்த்ததே அவர் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தம்பி அவனை விட்டுட்டு இவர்கிட்ட வந்து கேட்கிறான் அப்ப என்ன கொல்ல பார்த்தது நீங்க தானா அப்படின்னதுக்கு பேங் சமாதானப்படுத்த பாக்குறா அப்ப உனக்கும் இந்த விஷயம் தெரியல தெரிஞ்சே நியமாத்திருக்கீங்கல்ல எவ்வளவு சீப்பா இறங்கிட்டீங்க நீங்க அப்படின்னு கத்தி விட்டுட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான் ஹீரோட அந்த வைன் டெலிவரி பண்ண வேண்டிய வேன் இருக்குல்ல அதை ஓட்டிட்டு பண்ணுவேன் டேரக்டா போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துட்டு போய் அதை ஒப்படைச்சிடறான் இந்த மாதிரி இதுக்குள்ள நிறைய ஸ்ட்ரேஞ்சான விஷயம் இருந்துச்சு அது எனக்கு ஃபீல் ஆச்சு அதனால தான் உங்ககிட்ட கொடுத்தேன்னு ஹீரோ மே எங்க அப்படின்னு தேடிட்டு இருப்பான் ஜாய் வருவா அவகிட்ட கேட்டா தெரியல காலையிலே கிளம்பி எங்கயோ போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோவை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு திடீர்னு ஹீரோ அடிக்கிற மாதிரி போகும்போது பார்த்தா திப்போட அசிஸ்டன்ட் உங்ககிட்ட நான் உடனே கொஞ்சம் தனியா பேசி ஆகணும் வாங்க அப்படின்ட்டு கூட்டிட்டு போறா இங்க ஹீரோயினுக்கு மெக்க நம்பர்ல இருந்து கால் வருது ஹீரோயின் அட்டன் பண்ணோன்னே பரவாயில்ல என்கிட்ட பேச பேசுறது கூட நீ அட்டன் பண்றியோ அது வரைக்கும் சந்தோஷம் என்னதுக்கு எனக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும் என் புருஷன் கிட்ட நீ என்னென்னமோ சொல்லியிருக்க என் கிட்ட அவனை பத்தி தப்பா சொல்லியிருக்க அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு எனக்கு இப்ப தெரிஞ்சு ஆகணும் அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல இதுக்கு எல்லாத்துக்கும் நான் உனக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக தான் நான் தாய்லாந்துக்கே வந்திருக்கேன் நீ உடனே கிளம்பி எங்க அம்மாவோட அந்த பழைய தோட்டத்துக்கு வா எல்லாமே பேசி தீத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான் ஹீரோ என்ன சரி ஓகேன்னு வச்சிடுறா இங்க ஹீரோ திப்பு பாக்குறதுக்காக போயிருக்கா திப்பு பார்த்தா பயங்கரமா அடிபட்டு கிடக்கா என்ன ஆச்சு உனக்கு யாரு இப்படி பண்ணான்னு கேட்டதுக்கு மேதா என்ன இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி அந்த பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க அப்ப அந்த வழி போக்கர்கள் ரெண்டு பேரும் அந்த போக போயிருப்பாங்க அவங்க இவளை பார்த்து இவளுக்கு அடிபட்டு இருக்கு சேர்த்து பொழைக்க வச்சிருப்பாங்க அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா ஹீரோ சரி உன்னை எதுக்கு அவ அட்டாக் பண்ணா அவ உன்னை அட்டாக் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அங்க ஹீரோயின் அந்த இடத்துக்கே போயிடுறா அவளை மீட் பண்றதுக்காக இவ வேற எதுக்காகவும் இல்ல அவளோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி எனக்கு தெரியும் அதுக்காக தான் மேன்றது மெக்கு தான் ரெண்டும் வேற வேற கிடையாதுன்னு சொன்னே ஹீரோக்கு அவங்க பயங்கரமா ஷாக் ஆகுது ஹீரோயின் ஒரு பக்கம் மெக்க இன்னும் காணுமே அப்படின்ட்டு கால் பண்ணிட்டு இருப்பா பின்னாடியே வேற மே கையில ஒரு ஆயுதத்தோட வந்துட்டு இருக்கா இங்க வேற ஒரு பக்கம் இவ இரவா வான் பண்ணிட்டு இருக்கா அவ உன்னை அடையிறதுக்காக என்ன வேணா பண்ணுவா உனக்காக தான் இப்படி எல்லாமே பண்ணிட்டு இருக்கா மெயினா ஜான்க்கு என்ன வேணா நடக்கலாம் ப்ளீஸ் என்ன மாதிரி ஜான் கஷ்டப்பட்டு கூடாது ஜான எப்படின்னா காப்பாத்துரு அப்படின்னு சொன்னோட ஹீரோ பதறி அடிச்சுட்டு அங்க ஓடுறா ஓடுறான் மே நீ பைனலி இங்க வந்துட்டியா ஜான் அப்படின்னு கேக்குறா ஹீரோயின் பதறி அடிச்சுட்டு திரும்புறா மே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கா ஆமா நீ எப்படி உள்ள வந்த மேக் ஃபர்ஸ்ட் எங்க அப்படின்னு கேட்டுட்டு இருப்பா ஹீரோயின் கையை பிடிச்சுக்கிட்டு உனக்கு தெரியாதுல்ல நான் சொல்றேன் அப்படின்ட்டு ஒரு பூவை எடுத்து காமிக்கிறா ஹீரோயின் இந்த பூ எனக்கு தான் பிடிக்கும் உனக்கு எப்படி தெரியும் மெக்கு சொன்னானா அப்படின்னு கேட்டு இருந்ததுக்கு முன்னர்ந்த விட இந்த மரம் இப்ப ரொம்ப வளர்ந்துருச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பார்க்கலாமா அப்படின்ட்டு ஹீரோ நாங்க கூட்டிட்டு போவா அங்க போனதுக்கு அப்புறமா அந்த மரம் பெருசா வளர்ந்துருக்கு பிளஸ் அடி மேல அடி எடுத்து வச்சு இத்தனை ஸ்டெப்ல அவங்க ஏதோ ஒரு சீக்ரெட்டை மறைச்சு வச்சிருக்காங்க அந்த இடத்துக்கு போறாங்க ஹீரோயின் இது எனக்கும் மெக்குக்கும் தனியா தெரிஞ்ச இடம் உனக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னு கேட்டுட்டே இருப்பா அதெல்லாம் பொருட்படுத்தாம அங்க வந்து ஒரு சீக்ரெட் பாக்ஸ் எடுக்கிறா எடுத்துட்டு அதுக்குள்ள ஒரு லெட்டர் இருக்கு இந்த லெட்டர்ல என்ன எழுதி படிக்கணும்னு ஆசையா இல்ல உனக்கு என்னோட சீக்கிரம் இதுலதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கொடுத்து நீ படின்னு சொல்றா ஹீரோயின் அதை படிச்சு

தெரியாம டைரக்டா ஹீரோட கம்பெனில காமிக்கிறாங்க அங்க வந்திருக்க போலீஸ்லாம் உங்களோட கம்பெனில எந்த ஒரு அன்யூஷுவல் திங்ஸ் எங்களுக்கு கிடைக்கல பட் உங்களோட வண்டியில கிடைச்சிருக்கு அதனால நாங்க உங்களை கூட்டிட்டு போய் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஹீரோ ஒரு நிமிஷம் டைம் கொடுங்கன்னு சொல்லுவான் அங்க பார்த்தா சித்தியு பெற்று அப்படியே பயங்கரமா பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க போலீஸ் திடீர்னு அவங்க வீட்டுக்கு வராங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்டா உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் நீங்க தான் அவங்களோட கம்பெனில அன்யூஷுவல் திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வச்சிருக்கீங்க அதுக்கான ப்ரூஃப் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு இவங்க ஷாக் ஆகுறாங்க என்ன ப்ரூஃப் ஃபர்ஸ்ட் காமிங்கன்னு கேக்குறாங்க அப்பதான் பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க ஊர்